ஹோம்மேட் ஷாம்பு எப்படி செய்யலான்றது இந்த பதிவில் பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது சோப்புக்காய். இது 5-6 மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, லேசாக கீறி கத்தியில் கீறினிங்கன்னா மேலே இருக்க ஷெல் அப்படியே வந்துடும், அது உள்ளே இருக்க கொட்டையை நீங்கள் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்ம வந்து இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா, அந்த கல்லில் கூட நீங்கள் இடித்து நசுக்குனீங்கன்னா அது அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஷெல்லை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இதுக்கே அதில் ஒரு நுர மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அரைக்கும் போது ஃபோமாக ரொம்ப சூப்பராக வரும். இது ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங் இதை வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்புவாக யூஸ் பண்ணலாம். மிச்சம் வரதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது எனக்கு 3-4 யூசஸ் மாதிரி வருங்க. ரொம்ப சூப்பரான ஷாம்பு. நீங்கள் யூஸ்வலாக ஷாம்பு போடும்போது எப்படி இருக்கும்னா ஹேர் ட்ரையாக இருக்கும், கண்டிஷ்னர் போடணும். ஆனால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னரே வேண்டாம், ரொம்ப அழகாக ஆயிலும் போயிடும், உங்களோட ஹேரில் அந்த சாஃப்டாக ரொம்ப அழகாக கண்டிஷ்னர் நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹேர் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு பெஸ்ட், ஏன்னா இப்போ நம்ம கெமிக்கல்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஹோம்மேடாக கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு அந்த எவ்வளோ நல்லாயிருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க இது கூட 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கத்தாழை ஜெல்லும் கூட சேர்த்துக்கலாம்.